இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர்டெக் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள் தந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்து கொள்ளவும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த விழாவில் நம்ம எம்ஏசிடி ஆக்சிலேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எம்ஏ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்சன் அண்ட் டைவர்சன் ஆக்சிலேட்டர் தான் எம்ஏசிடி ஆக்சிலேட்டருக்கோட மீனிங் ஓகேங்களா ஸோ மூவிங் ஆவரேஜ் கன்வர்சன் அண்ட் டைவர்சன் ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ மூவிங் ஆவரேஜ் இணைவதாலும் பிரிவதாலும் பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய ஆக்சிலேட்டரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஏசிடி ஆக்சிலேட்டர் ஸோ இதை வந்து நம்ம மேக்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அல்லது எம்ஏசிடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அதுக்கடுத்து இந்த எம்ஏசிடியில் இருக்கக்கூடிய காம்பனென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MACD லைன் ஸோ இந்த MACD லைன் அப்படிங்கிறது டுவெல் டே இஎம்ஏ மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டே இஎம்ஏ இதுதான் வந்து எம்இஎஸ்சிடி லைன் ட்ரா பண்ணுறதுக்கான ஃபார்முலா அதுக்கடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய காமனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 9 டே eMA of MACD லைன் அதாவது MACD லைன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அந்த எம்ஏசிடி லைனோட 9 டே eMA தான் இந்த சிக்னல் லைன் அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்து MACD ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன்ட் இருக்குது ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி லைன் மைனஸ் சிக்னல் லைன் அதாவது எம்ஏசிடி லைனுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும் அந்த வேல்யூ வந்து சிக்னல் லைனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதன் மூலம் உருவாகக்கூடியது தான் இந்த எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது ஸோ இஎம்ஏ அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் மூவிங் ஆவரேஜ் வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஏசிடியை நம்ம சார்ட்டில் போடும்போது இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு வேல்யூ என்னென்னா இந்த இண்டிகேட்டருக்கு டுவெல் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் ஓகேங்களா இதுதான் வந்து எம்ஏசிடியோட டீஃபால்ட்டு வேல்யூ இதில் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷனும் பண்ணலாம் பட் மேக்ஸிமம் எல்லோரும் டீஃபால்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஃபால்ட்டு வேல்யூ வந்து சார்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எம்ஏசிடியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு கடைசியாக அதை நம்ம எப்படி சார்ட்டில் போடணும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி ஆக்சிலேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் மொத்தம் மூணு காமனன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இதில் இந்த ப்ளூ கலர் லைன் இல்லையா இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எஏசிடி லைன் அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் லைன் இல்லையா இந்த ரெட் கலர் லைன் வந்து சிக்னல் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்பாரா இது மாதிரி போய்ட்டு இருக்கும் ஸோ இந்த பார்பாரா இருக்கிறது நமக்கு இன்ஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எம்ஏசிடி ஆக்ஸிலேட்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மூணு காமன் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து இந்த எம்ஏசிடி ஆக்ஸிலேட்டரை ட்ரேடிங்க்கு எந்தெந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கடுத்து ஜீரோ லைன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கடுத்து டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்டோகிராமை மட்டும் வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம இந்த அஞ்சு கான்செப்டையும் தெளிவாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக்னல் லைன் க்ராஸ்ஓவர் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் எப்போ ப்ளூ கலர் லைன் வந்து எம்ஏசிடி லைன் ரெட் கலர் லைன் வந்து சிக்னல் லைன் இந்த எம்ஏசிடி லைன் வந்து சிக்னல் லைனை கட் பண்ணி மேலே போகும்போது பாசிட்டிவ் ஓகேங்களா அப்போது மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஏசிடி லைன் இந்த சிக்னல் லைன் அதாவது ரெட் கலர் லைனை கட் பண்ணி கீழே வந்திருக்கு அப்போது இது வந்து நெகட்டிவ் இந்த மாதிரி எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அதாவது பீரேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து நம்ம இந்த சிக்னல் லைன் க்ராஸ் ஓவருக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் நமக்கு இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எம்ஏசிடி லைன் ரெட் கலர் லைன் வந்து சிக்னல் லைன் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணி மேலே போகுது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் மேலே ஏறி இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இங்கே எம்ஏசிடி லைன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ மார்க்கெட் இந்த இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு சரிங்களா ஸோ எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே எம்ஏசிடி லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அப்போ இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் மேலே போயிருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே சைடு வேஸு ஸோ அதுக்கடுத்து இந்த ஆக்சிலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே இது வரைக்கும் இறங்கியிருக்கு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு மேலே போயிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த ஏரியாவில் பாருங்கள் ஸோ எம்ஏசிடி லைன் இந்த மாதிரி சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு கட் வந்து இந்த ஏரியாவில் டவுன் இருக்கணும் பட் ஆனால் டவுன் ஆகலை ஸோ இது மாதிரி எம்ஏசிடி ஆக்சிலேட்டரில் நமக்கு நிறையா ஃபால்ஸ் சிக்னல்ஸ் வரும் ஸோ இந்த ஃபால்ஸ் சிக்னல்ஸை நம்ம எப்படி ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஸோ எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் புல்லீஷில் இருக்குது அதே மாதிரி எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பேரியஷில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் ஸோ சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு எம்ஏசிடி ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறது ஒரு சென்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறது செட் பண்ணியிருப்பாங்க அந்த ஜீரோக்கு மேலே பாசிட்டிவ் ஜீரோக்கு கீழே நெகட்டிவ் கருதப்படுது சரிங்களா இப்போ இந்த சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது என்னென்னா சென்ட்ரல் லைன் கிராஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு எம்ஏசிடி லைன் ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அதே மாதிரி ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஸோ உதாரணத்திற்கு இந்த படத்தில் பாருங்கள் இங்கே இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எம்ஏசிடி லைன் ஸோ இந்த எம்ஏசிடி லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜீரோ லைன் ஓகேங்களா ஸோ இந்த ஜீரோ லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா பாசிட்டிவ் இங்கே இது வந்து ஜீரோ லைன் ஓகேங்களா ஸோ இந்த ஜீரோ லைனை எம்ஏசிடி லைன் வந்து எப்போ கட் பண்ணிவிட்டு கீழே வருதோ அப்போ வந்து நெகட்டிவ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அப்போது இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓரை பொறுத்தளவுக்கு சென்டராக இருக்கக்கூடியது ஜீரோ லைன் ஸோ இந்த ஜீரோ லைனை எம்ஏசிடி லைன் கட் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் பீரியஸ்னஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து நம்ம சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவருக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாவில் பாருங்கள் ஸோ இந்த ஏரியாவில் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எம்ஏசிடி லைன் நமக்கு சென்ட்ரல் லைன் அப்படிங்கிறது இந்த ஜீரோ இருக்கு இல்லையா ஸோ இந்த ஜீரோவில் இருக்கக்கூடியது தான் சென்ட்ரல் லைன் மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ் நம்ம இதை வச்சு எப்படி நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எம்ஏசிடி லைன் எப்போ இந்த ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போகுதோ அப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த ஏரியாவில் கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட்டிங்கிறது இது வரைக்கும் நமக்கு மேலே போயிருக்கு ஸோ அதுக்கடுத்து எப்போ எம்ஏசிடி லைன் ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வருதோ அப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏசிடி லைன் இந்த ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு ஸோ அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு கீழே இறங்கியிருக்கு ஸோ அதுக்கடுத்து எகைன் இந்த எம்ஏசிடி லைன் இந்த ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பாருங்கள் இது வரைக்கும் மேலே ஏறி இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போ எம்ஏசிடி லைன் ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போகுதோ அப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எப்போ எம்ஏசிடி லைன் ஜீரோ லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வருதோ அப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த சார்ட்டில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் ஒரு ரெண்டு இஎம்ஐ வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது டுவல் இஎம்ஏ இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடியது டுவெண்ட்டி சிக்ஸ் இஎம்ஏ இப்போ நம்ம ஆல்ரெடி இஎம்ஏ கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஷார்ட்டஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து லாங்கஸ்ட் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே மேலே போச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஷார்டஸ்ட் மூவிங் ஆவரேஜ் லாங்கஸ்ட் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதை நம்ம இந்த கான்செப்டை வந்து நம்ம மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து கார்ட்ஸில் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெல் இஎம்ஏ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இஎம்ஏவை கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அதாவது ஷார்ட்டஸ்ட் மூவிங் ஆவரேஜ் லாங்கஸ்ட் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே போயிருக்கு அப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டார்டஸ்ட் மூவிங் ஆவரேஜ் லாங்கஸ்ட் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த இஎம்ஏ கிராஸ் ஓவர் கான்செப்ட்டு இந்த இஎம்ஏ கிராஸ் ஓவர் கான்செப்டு தான் நமக்கு இந்த சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவரில் பயன்படுது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த எம்ஏசிடி லைன் வந்து எப்போ இந்த சென்ட்ரல் லைனை கிராஸ் பண்ணுதோ அப்போது இங்கே வந்து ஷார்டஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து லாங்கஸ்ட் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே போயிருக்குன்னு அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ இந்த எம்ஏசிடி லைன் சென்ட்ரல் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணுற ஏரியாவில் பாருங்கள் நமக்கு அதே ஏரியாவில் இங்கே வந்து நமக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஜீரோ லைனுக்கு மேலே போயிருக்குங்களா அதே மாதிரி இங்கே கரெக்டாக க்ராஸ் ஓவர் வந்து நடந்துருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டும் கிராஸ் ஆகிறத வந்து ஒரே ஒரு லைன் லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம எம்ஏசிடி லைன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம இந்த ஜீரோ லைன் ஃபில்டர் கான்செப்டை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஜீரோ லைன் ஃபில்டர் கான்செப்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் பார்க்கும்போது ஒரு சில ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு வந்துருந்தது ஓகேங்களா ஸோ இந்த ஃபால்ஸ் சிக்னல்ஸை ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீரோ லைன் ஃபில்டர் கான்செப்ட் ஸோ எம்ஏசிடி லைன் வந்து ஜீரோ லைனுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போது மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு தெரியும் ஆல்ரெடி மார்க்கெட் பாசிட்டிவ் இருக்கும்போது யாராச்சும் ஷார்ட் போவாங்களா ஸோ அந்த ஏரியாவில் கிராஸ் ஓவர் நடந்தாலும் நம்ம ஷார்ட் போகக்கூடாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி ஜீரோ லைனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்குது ஸோ நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது யாராச்சும் லாங் போவாங்களா ஸோ அப்போது எம்ஏசிடி லைன் வந்து ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கும்போது லாங் பொசிஷன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் கிராஸ் ஓவர் நடந்தாலும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜீரோ லைன் ஃபில்டர் கான்செப்ட் அப்படிங்கிறது இதை பொறுத்தளவுக்கு நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி எம்ஏசிடி லைன் எப்போ சிக்னல் லைனை கட் பண்ணி கீழே வருதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு மார்க்கெட் வந்து கட் பண்ணி கீழே வந்திருக்கு ஆனால் மார்க்கெட் இங்கே பாருங்கள் இங்கேருந்து மேலே போயிருக்கு ஸோ இது வந்து ஃபால்ஸ் சிக்னல் இந்த சிக்னல் எப்படி கண்டுபிடிப்போம் ஸோ இந்த எம்ஏசிடி லைன் வந்து இந்த ஜீரோ லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாவே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்போது பாசிட்டிவில் இருக்கிற மார்க்கெட்டில் நாம் ஏன் ஷார்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ இது மாதிரி நம்ம சென்ட்ரல் லைன் கிராஸ் ஓவர் அண்ட் சிக்னல் லைன் கிராஸ் ஓவர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபால்ஸ் சிக்னல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எம்ஏசிடி அதாவது இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே இருக்கும்போது ஷார்ட் கிராஸ் ஓவர்ஸ் அதாவது எம்ஏசிடி லைன் நோக்கி கட் பண்ணாலும் நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டில் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே இருக்கு சரிங்களா இப்போது இந்த எம்ஏசிடி லைனு கீழே அதாவது இந்த சென்ட்ரல் லைனுக்கு கீழே தான் இப்போது எம்ஏசிடி லைன் வந்து இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ நெகட்டிவ்ல வந்து யாராச்சும் லாங் போவாங்களா அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எம்ஏசிடி லைன் மார்க்கெட்டில் எஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு சரிங்களா அப்போது அந்த ஏரியாவில் வந்து நம்ம லாங் போவோம் பட் ஆனால் இது வந்து சென்ட்ரல் லைனுக்கு கீழே நடந்திருக்கு ஓகேங்களா அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் சிக்னல் அப்படிங்கிறத ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி நம்ம ஜீரோ லைனை வச்சு ஈஸியாகவே ஃபில்ட்ரு பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கும்போது அதாவது ஜீரோ லைனுக்கு கீழே ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாங் கிராஸ் ஓவர் வந்தால் எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஜீரோ லைனுக்கு மேலே ஷார்ட் கிராஸ் ஓவர் வந்தால் எடுக்கக்கூடாது இதுதான் சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா இதை தான் வந்து ஜீரோ லைன் ஃபில்டர் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம டைவர்ஜென்ஸ் ட்ரேடிங்கை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த டைவர்ஜென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான டைவர்ஜன்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் பொறுத்தளவுக்கு நமக்கு பிரைஸ் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணணும் அப்படி க்ரியேட் பண்ணிச்சுன்னா இதை லோயர் லோ அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி லோயர் லோ கிரியேட் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் லோ க்ரியேட் பண்ணணும் ஹையர் லோ அப்படிங்கிறது இந்த மாதிரி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஏற்பட்ட லோவுக்கு மேலே தான் புதுசாக ஒரு லோவை வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இதை நம்ம புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் டைவர்ஜன்ஸ் ஸோ ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் புல்லிஷாக மாறப்போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் இந்த புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு ஹையர் ஹை ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு மேலே புதுசாக ஒரு ஹை ப்ரைஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும் சரிங்களா இதை தான் நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம் ஸோ அதே சமயத்தில் ஆக்சிலேட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லோயர் ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ லோயர் ஹை அப்படிங்கிறது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு கீழே புதுசாக ஒரு ஹை ப்ரைஸை க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படி க்ரியேட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம லோயர் ஹைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸும் ஆக்சிலேட்டரும் சேம் டைமில் நமக்கு ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இதை பேரிஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டைவர்ஜன்ஸை பார்க்கும்போது ப்ரைஸும் ஆக்ஸுலேட்டரும் சேம் டைமில் நமக்கு இந்த மாதிரி ஒரே ஷேப் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும்தான் இது டைவர்ஜன்ஸ் வேலிட் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து பேரிஸ் டைவர்ஜன்ஸ் இந்த பேரிஸ் டைவர்ஜன்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் நெகட்டிவுக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிடன் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நமக்கு ஒரு லோவை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் லோவை ஃபார்ம் பண்ணணும் அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட லோவுக்கு மேலே ஒரு லோவை ஃபார்ம் பண்ணணும் இது மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இது ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து ஆக்ஸிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோவை ஃபார்ம் பண்ணணும் அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட லோ வெள்ளிக்கு கீழே லோ வேல்யூ வந்து ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அண்ட் ஆக்சுலேட்டர் இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை ஹிடன் புல்லிஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைஸும் ஆக்சுலேட்டரும் சேம் டைமில் இது மாதிரி நடந்துருந்துச்சு இது மாதிரி ஷேப்பை ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த டைவர்ஜன்ஸ் வந்து வேலிடு இதை ஹிடன் புல்லிஸ் டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவோம் இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து நமக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதுக்கடுத்து ப்ரைஸ் வந்து லோயர் ஹை ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஹையுக்கு கீழே அதுக்கு அடுத்து வர ஹையை ஃபார்ம் பண்ணணும் ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இதை நம்ம லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் ஓகேங்களா அதே சமயத்தில் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணணும் அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு மேலே புதுசாக ஒரு ஹை வேல்யூ வந்து ஆக்சிலேட்டர் வந்து தோற்றுவிச்சிருக்கணும் ஸோ அது மாதிரி தோற்றுவிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஹிடன் பீரிஸ் டைவர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஹிடன் பீரிஸ் டைவர்ஜன் ஸோ இது மாதிரி டைவர்ஜன்ஸ் எல்லாம் மொத்தம் நான்கு வகை இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த டைவர்ஜன்ஸை மார்க்கெட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம புல்லீஸ் டைவர்ஜன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது ஸோ பிரைஸ் வந்து நமக்கு லோயர் லோவை கிரியேட் பண்ணியிருக்கணும் அதே சமயத்தில் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் லோவை கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படி கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை நம்ம புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் பாருங்கள் ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே இறங்கி ஒரு லோவை ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இது மாதிரி கீழே இறங்கிட்டு வருது ஸோ கீழே இறங்கிட்டு வரும்போது இங்கே ஒரு லோவை ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகேங்களா இது மாதிரி நமக்கு லோயர் லோ வந்து ஃபார்ம் பண்ணிருச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே சமயத்தில் ஆக்ஸிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து இங்கே ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது ஹையர் லோ அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட லோ ப்ரைஸுக்கு மேலே லோ ப்ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே இடத்துல ஆக்ஸிலேட்டரும் லோ ஃபார்ம் பண்ணிருச்சு அதுக்கடுத்து இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே நேரத்தில் ஆக்ஸிலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஏற்பட்ட லோ வேல்யூக்கு மேலே ஒரு லோவாக ஃபார்ம் பண்ணியிருக்கு இது மாதிரி சேம் டைமில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும் ஆக்சுலேட்டர்லேயும் ப்ரைஸ்லேயும் அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் இதை நம்ம டைவர்ஜன் சொல்லுவோம் இது வந்து புல்லிஷ் டைவர்ஜன் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுப்போம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக ஏற்பட்ட ரெசிஸ்டன் லைனை வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கணும் ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்திருக்கு ஸோ எகைன் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் மேலே போயிருக்கு ஸோ அடுத்து நம்ம பீரிஸ் டேவிஜன்ஸை பற்றி பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆக்ஸிலேட்ரு வந்து லோயர் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஸோ மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா பீரிஸ் டேவிஜன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு இதை நம்ம ஹையர் ஹை அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை பிரைஸுக்கு மேலே புதுசாக ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இதை நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் நம்ம ஆக்சிலேட்டரை பார்க்கணும் ஸோ ஆக்சிலேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணும்போது இங்கேயும் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருச்சு சரிங்களா அதுக்கடுத்து இங்கே ஹை ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் ஆனால் இங்கே ஆக்சிலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு கீழே வந்து ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கு சரிங்களா இதை நம்ம லோயர் ஹைன்னு சொல்லுவோம் ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் பேரிஸ் டைவர்ஜன் உருவாயிருக்கு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது ஸோ அதுக்கடுத்து பேரிஸ் டைவர்ஜன் அடுத்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஆக போகுது அப்படிங்கறத வந்து இது இண்டிகேட் பண்ணுது ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்குமே நமக்கு கீழே இறங்கியிருக்கு ஸோ இங்கேருந்து தான் மறுபடியும் மேலே போயிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைஸ் வந்து ஹையர் லோவாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஸோ இது மாதிரி நமக்கு ப்ரைஸ் வந்து ஹையர் லோவாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லோவாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இது ஹிடன் புல்லிஸ் டைவெஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள் இங்கே ஒரு லோவோ ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே ஒரு லோவாக ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோ அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட லோ வேல்யூக்கு மேலே இந்த லோ வேல்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு இதை நம்ம ஐயர் லோ அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டரை பார்க்கணும் அதே நேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டரை பார்க்கும்போது இங்கே வந்து ஆக்சிலேட்டரில் ஒரு லோ வேல்யூ ஃபார்ம் பண்ணியிருக்குங்க இல்லையா அதுக்கடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு அதுக்கடுத்து இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த லோ ஃபார்ம் பண்ண ஏரியாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போது ஆக்சிலேட்டர் ரெண்டாவதாக ஏற்படுத்தக்கூடிய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஏற்பட்ட இந்த லோ இருக்குங்க இல்லையா இந்த லோவுக்கு கீழே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு சரிங்களா இப்போ நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பிரைஸ் வந்து ஹையரில் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆக்சிலேட்டர் வந்து லோயரில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்போ மார்க்கெட்டில் ஹிடன் புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ ஹிடன் புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு ஓகேங்களா மறுபடியும் இங்கே மேலே போகுது அப்போ மார்க்கெட் வந்து அப் இருக்குது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா ஹிடன் புல்லிஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ட்ரெண்ட் வந்து நம்ம கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியது ஸோ இது ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது இது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே தான் போயிருக்கு அதுக்கடுத்து ஹிடன் பேரிஸ் டைவர்ஜன்ஸ் ஸோ ஹிடன் பேரிஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு லோயர் ஹையை ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ஹையே ஃபார்ம் பண்ணிருக்கணும் இது மாதிரி ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இடன் பேரியஸ் டைவிஜன்ஸ் மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ நம்ம சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இங்கே ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு கீழே இருக்குது ஸோ இதை நம்ம லோயர் ஹைன்னு சொல்லுவோம் ஸோ அதே சமயத்தில் நம்ம ஆக்சிலேட்டரை பார்க்கணும் ஸோ ஆக்சிலேட்டரில் நீங்கள் எம்ஏசிடி லைனை தான் பார்க்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ ஆக்சிலேட்டரில் நீங்கள் எம்ஏசிடி லைனை தான் வந்து டைவர்ஜன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ எம்ஏசிடி லைனை எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி லைன் வந்து நமக்கு இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருச்சுங்களா ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவதாக ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு கீழே ஒரு ஹை ப்ரைஸை வந்து ப்ரைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே சமயத்தில் ஆக்ஸிலேட்டர் பாருங்கள் இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்குன்னா நமக்கு ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை வேல்யூக்கு மேலே ஒரு ஹை வேல்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆக்ஸிலேட்டர் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு ஹிடன் பீரிஸ் டைவிஜன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ ஹிடன் பீரிஸ் டேவேஜன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இறங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து லைட்டாக மேலே போயிட்டு மறுபடியும் எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கு ஸோ அடுத்து நம்ம எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் கான்செப்டை பற்றி பார்க்கலாம் ஸோ எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ரேடருக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிராஸ் ஓவர்ஸை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த மேக்டீவோட இஸ்டோகிராம் ஸோ எம்ஏசிடி எம்ஏசிடி லைன் வந்து சிக்னல் லைனை மேலே கட் பண்ணும்போது ஹிஸ்டோகிராம் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கும் அதே மாதிரி எம்ஏசிடி லைன் வந்து சிக்னல் லைனை கீழ்நோக்கி கட் பண்ணும்போது ஹிஸ்டோகிராம் வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருக்கும் ஓகேங்களா ஸோ இது நம்ம சிக்னல் சிக்னல் லைன் க்ராஸ் ஓவரை விஷுவலாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இன்ஸ்டோகிராமை வச்சு நம்ம கிராஸ் ஓவர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லாமல் டைவர்ஜென்சியும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் பாருங்க நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எம்ஏசிடி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிட்டு மேலே போகுது அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேலூலில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா இப்போது இந்த லைனோட கேப்பை பாருங்கள் ஸோ இந்த லைனோட கேப்பு பெருசாக பெருசாக இங்கே பாசிட்டிவ் பார் வந்து உருவாகிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த லைனோட கேப் கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் பார் வந்து கம்மியாயிடும் ஸோ இது மாதிரி நமக்கு விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹிஸ்டோகிராம் வந்து யூஸ் ஆகுது ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அப்படின்னா பிஎஸ்சி லைன் சிக்னல் லைனை கட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அப்போ கட் பண்ண ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்டோகிராம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் நெகட்டிவில் ஃபார்ம் ஆயிருக்குங்களா ஸோ நெகட்டிவில் ஃபார்ம் ஆகிட்டு இது கேப் அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்டோகிராமோட கேப்பும் வந்து அதிகமாகிட்டே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டு லைனுக்கான கேப் அதிகமாகும் போது இஸ்டோகிராம் கேப்பும் அதிகமாகும் ஸோ இந்த ரெண்டு லைனும் பக்கத்தில் வரும்போது ஹிஸ்டோகிராம் வேல்யூ கம்மியாகிட்டு கம்மியாகிட்டு வரும் கிராஸ் ஓவர் ஆகும்போது எகைன் இந்த ஜீரோ லைனுக்கு மேலே இது மாதிரி மேலையும் கீழேயும் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு கிராஸ் ஓவரை வந்து விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹிஸ்டோகிராம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்து இந்த இன்ஸ்டோகிராமை யூஸ் பண்ணி எப்படி டைவர்ஜன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சார்ட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்சிடி லைன் அண்ட் சிக்னல் லைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் இஸ்டோகிராமை மட்டும் வச்சு உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஹிஸ்டோகிராமை மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி டைவர்ஜன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி லோயர் லோவை கிரியேட் பண்ணியிருக்கணும் ஆக்சிலேட்டர் வந்து ஹையர் லோவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு லோ வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு லோ வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கு இது வந்து ஸோ இந்த லோ வேல்யூக்கு கீழே இந்த லோ வேல்யூ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ இதை நம்ம லோயர் லோ அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டர் பார்க்கணும் இங்கே இந்த லோ ஃபார்ம் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே மாதிரி இந்த லோ ஃபார்ம் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ இதில் ஆக்சிலேட்டரில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸாக ஏற்பட்ட அதாவது இந்த லோவுக்கு மேலே தான் இந்த லோ வந்து இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹையர் லோன்னு சொல்லுவோம் ஸோ இது மாதிரி நமக்கு ஆக்சிலேட்டர்லேயும் ப்ரைஸ்லேயும் நமக்கு ஒரு ஷேப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம புல்லீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நம்ம ஹிஸ்டோகிராமை வச்சு டைவர்ஜன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டைவர்ஜன்ஸ் ஏற்பட்டிருக்கு ஸோ டைவர்ஜன்ஸ் ஏற்படுத்துக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக நமக்கு மேலே தான் போயிருக்கு பாருங்கள் அதுக்கடுத்து தான் பேரிஸ் டைவர்ஜன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ பேரீஸ் டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு ஹையர் ஹையே ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு மேலே புதுசாக ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆக்ஸிலேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதாவது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு கீழே புதுசாக ஒரு ஹை வேல்யூ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா பேரியஸ் டைவிஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதை நம்ம சார்ட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்க ஒரு ஹை வேல்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே ஒரு ஹை வேல்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஹையை விட இந்த ஹை வந்து மேலே இருக்குது ஸோ அப்போது ப்ரீவியஸாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸுக்கு மேலே தான் புதுசாக ஏற்பட்ட ஹை ப்ரைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இதை நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து அதே சமயத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டரையும் பார்க்கணும் ஸோ இந்த ஹை கிரியேட் பண்ணும்போது இங்கே ஒரு ஹை ஆக்சிலேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த ஹை கிரியேட் பண்ணும்போது இங்கே ஒரு ஹை ஆக்சிலேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ ஆக்சிலேட்டரில் ஃபஸ்ட்டு ஹையை விட ரெண்டாவது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹை வந்து கீழே இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம லோயர் ஹைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ரைஸும் ஆக்சிலேட்டரும் சேம் டைமில் நமக்கு இந்த சேஃபை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இதை நம்ம பேரிஸ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு டைவர்ஜன்ஸ் ஏற்பட்டுச்சு ஸோ டைவர்ஜன்ஸ் ஏற்பட்ட அடுத்த இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு இது வரைக்கும் கீழே தான் இறங்கியிருக்கு சரிங்களா ஸோ இவ்வளோனால நம்ம இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டரை நம்ம எப்படி சார்ட்டில் வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்காக இன்வெஸ்டிங் டாட் காம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போனிங்கன்னாவே எம்ஏசிடி ஆக் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் டிஃபால்ட்டாகவே இருக்குது சரிங்களா இப்போது இன்வெஸ்டிங் டாட் காம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம எம்ஏசிடி வந்து போட்டுக்கலாம் இப்போ இண்டிகேட்டரை க்ளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் எம்ஏசிடி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் நமக்கு எம்ஏசிடி அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு எம்ஏசிடி அப்படிங்கிறது வந்துச்சு இதில் நம்ம செட்டிங்ஸ் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி நம்ம லைன்லாம் வேணும்னா திக்காக மாற்றிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு டுவெல்லு டுவெண்ட்டி சிக்ஸ் நைனு ஓகேங்களா இதுதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஏதாவது கலர் மாற்றணும்னா இன்ஸ்டோகிராமுக்கு இப்போ நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன் அதே மாதிரி எம்எஸ்சிடி லைனுக்கு ப்ளூ கலர் இருந்துட்டு போச்சாது சிக்னல் லைனுக்கு ரெட் கலர் இருந்துட்டு போச்சாது சரிங்களா ஸோ இப்போ நான் இதை வந்து திக்க ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதை வந்து கிளிக் இழுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே திக்காயிரும் பாருங்கள் ஓகேங்களா திக் ஆகிடுச்சு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருந்தா நம்ம இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டோம் சரிங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டில் இந்த எம்ஏசிஐடி இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எம்ஏசிடி ஆக்சிலேட்டர்னால் என்ன இந்த எம்ஏசிடி ஆக்சிலேட்டரெலாம் நம்ம மார்க்கெட்டில் எப்படி பயன்படுத்துறது ஸோ அதுக்கப்புறம் டைவர்ஜென்ஸ்னா என்ன இந்த டைவர்ஜென்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பை யூஸிங் எம்ஏசிடி ஆக்சிலேட்டர் ஓகேங்களா அதுக்கடுத்து ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி எப்படி டைவர்ஜென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலைக்கு எனக்கு தெரியப்படுத்துனாலும் ஷேர் டு எஸ்டெக் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக் நினை நண்பர்களே